நாளை முதல் திறக்கப்படும் விமான நிலையங்கள் அனைத்து பயணிகள் விமான சேவையின் வருகைக்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவானது இன்று நள்ளிரவுடன் காலாவதியாக உள்ளது கடந்த இருபத்தோராம் திகதி நள்ளிரவு முதல் இன்று மே முப்பத்தொன்று நள்ளிரவு வரை நாட்டுக்கான அனைத்து பயணிகள் விமான சேவைகளையும் சிவில் விமான சேவை அதிகார சபை ரத்து செய்திருந்தது கொரோனா தொற்றை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதுடன் நாட்டிலிருந்து பயணிக்கும் பயணிகளுக்கு எவ்வித தடையுமில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் சரக்கு விமான சேவைகள் குறித்த காலகட்டத்தில் இயங்கின இந்நிலையில் அந்த தடை உத்தரவானது இன்று நள்ளிரவு முதல் காலாவதியாக உள்ளதுடன் அனைத்து விமான நிலையங்களும் நாளை ஜூன் மாதம் முதலாம் தேதி முதல் மீண்டும் திறக்கப்படும் என்று விமான சேவைகள் மற்றும் ஏற்றுமதி வலயங்கள் ஆவருத்தி ராஜாங்க அமைச்சர் டி வி சானக தெரிவித்துள்ளார் அதே நேரம் ஒரு விமானத்தில் அதிகபட்ச பயணிகளின் எண்ணிக்கை எழுபத்தைந்தாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை விமான நிலையங்கள் தொடர்ந்து மூடப்படுமா அல்லது திறக்கப்பட உள்ளதா என்பது குறித்து இன்று தீர்மானிக்கப்படும் என அமைச்சர் பிரசன்னா ரணதுங்க முன்னதாக தெரிவித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் எவ்வாறாயினும் கடந்த சில நாட்களுக்குள் இந்தியாவுக்கு சென்ற பயணிகளுக்கான கட்டுப்பாடுகள் மேலதிக அறிவிப்பு வரும் வரை தொடரும் என்று இலங்கையின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையகத்தின் தலைவர் உபாலி தர்மதாசா தெரிவித்திருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் அத்துடன் தனிமைப்படுத்தல் நடைமுறைகள் தொடர்பான தீர்மானங்கள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் அடுத்து வருகின்ற தகவலோடு உங்களை சந்திப்போம் நன்றி